ओके अपन सिक्स्थ सम पाक लांगे ए इक्वल टू एक्स सच दैट एक्स इक्वल टू सिक्स एन कमा एन बिलांग्स टू डब्ल्यू मतलब एन लेस दैन सिक्स இது வந்து கண கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க நம்ம அட்டவணை முறையில் இல்லை பட்டியல் முறையில் நம்ம மாற்றி தான் நம்ம இதுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணணும் அதுக்கு தான் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பி பாருங்கள் எக்ஸ் ஆச்சு தட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் கமா என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் மற்றும் டூ லெஸ் தேன் என் லெஸ் தேன் ஈக்குவல் டு நைன் மற்றும் சி ஈக்குவல் டு எக்ஸ் ஆச்சு தட் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ என் கமா என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் மற்றும் ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் லெஸ் தேன் டென் ஏனில் ஏ மைனஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து டிமார்கன்ஸ்லால கன வித்தியாசம் அப்படின்ட்டு அந்த விதி இது இதில் எப்படி ஃபோல் பண்ணுறது பாருங்கள் இந்த மெத்தடில் இருந்தால் நம்ம ஏபிசியை வந்து நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றணும் ஓகேங்களா அந்த முறைக்கு மாற்றுறப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் செவன் கொடுத்துருக்காங்க இந்த எண்ணுக்கு என்ன கொடுக்க சொல்கிறாங்கன்னா டபுள்யூ டபுள்யூன்னு நமக்கு தெரியும் ஹோல் நம்பர்ஸ் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் அப்போ எது வரைக்கும் கொடுக்கணுங்க சார் எனக்கு அப்படின்னா ஜீரோலேருந்து என் லெஸ் தேன் சிக்ஸ் அப்படின்னா சிக்ஸை கூட குறைவாக இருக்கணும் இப்போ என்னோட வேல்யூ என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுக்குறோம் அப்போ இங்கே ஒன் கொடுத்தீங்கன்னா என்னங்க சிக்ஸ் ஓகே ஒன் இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஏன்னா எனக்கு ஜீரோ தானே கொடுக்கணும் ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஜீரோ அடுத்தது ஒன் கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸு அடுத்து டூ கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் டூ சார் டுவெல் த்ரீ கொடுத்தீங்கன்னா இங்கே த்ரீ கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ஃபோர் கொடுத்தா சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா இதுதான் ஏங்கிற கணம் அடுத்தது பிங்கிற கணம் பாருங்கள் டூ லெஸ் தேன் என் லெஸ் தேன் இருக்கல் டு நைன் அப்போ என்னோட வேல்யூ எதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா டூ கூட அதிகமாக இருக்கணும் நைன் வரைக்கும் எடுத்துக்கணும் அப்போ என்னோட வேல்யூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அது வரைக்கும் எடுத்துக்கணும் அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் ஓகேவா என்னங்கிற இடத்துக்கெல்லாம் என்னென்னு கொடுக்கணும் நம்ம த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்னு கொடுக்கணும் இங்கே த்ரீ கொடுத்தீங்கன்னா டூ த்ரீ சார் சிக்ஸு பிங்கிறக்கனா சிக்ஸுன்னு வந்துடும் அடுத்தது த்ரீ கொடுத்தீங்கன்னா என்னாகும் ஃபஸ்ட்டு இங்கே த்ரீ கொடுத்துட்டோம் டூ த்ரீ சார் சிக்ஸு ஃபோர் கொடுக்கணும் ஃபோர் டூ சார் எயிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் கொடுத்தீங்கன்னா ஃபைவ் டூ சார் டென் சிக்ஸ் கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் டூ சார் டுவெல் செவன் டூ சார் ஃபோர்டீன் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் நைன் டூ சார் எயிட்டின்னு வந்துடும் இதோ பிங்கிற கணம் அடுத்து சிங்கிற கணம் பாருங்கள் சிங்கிற கணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் லெஸ் தேன் டென் என்னோட வேல்யூ இந்த லைன் போட்டதுனால ஃபோர்லேருந்து நைன் வரைக்கும் எடுத்துக்கணும் அப்போ ஃபோர்லேருந்து நைன் வரைக்கும் எடுத்துக்கணும் இப்போ சிங்கிற கணத்தை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் சிங்கிற கணம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் இந்த எண்ணுங்கிறதுக்கு நம்ம ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டுன்னு கொடுக்கணும் இப்போ ஃபோர் த்ரீ ஃபோர் சார் டுவெல் அப்புறம் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் த்ரீ சிக்ஸ் சார் எயிட்டீன் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் அப்படின்ட்டு நம்ம சிங்கிற கணம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்போ ஏங்கிற கணம் க்ரியேட் பண்ணிட்டோம் பிங்கிற கணம் சிங்கிற கணம் மூணு க்ரியேட் பண்ணிட்டோம் இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டிமார்கன் லாவை நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பி வெட்டு சி எழுதிக்கோங்க பிங்கிற கணம் எழுதிக்கோங்க சிங்கிற கணம் எழுதிக்கோங்க இது பி இது சி ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது டுவெல் அப்புறம் எயிட்டீன் இது ரெண்டு மட்டும் தான் காமனாக ரெண்டுலேயுமே இருக்குது ஓகேவா நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு காமனாக இருக்கிறது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க ஓகேவா வெட்டு இன்டர்செக்ஷன் பொதுவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா ரவுண்ட் பண்ணிக்கோங்க டுவெல் எயிட்டின் எழுதிட்டோம் அடுத்தது என்ன எழுதணும் ஏ மைனஸ் பி வெட்டு சி ஏ மைனஸ் பி வெட்டு சி ஏ எழுதிக்கோங்க மைனஸ் போட்டு பி வெட்டு சி எழுதிக்கணும் இப்போ ரெண்டுமே காமனாக இருக்கிறது எதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் அப்போ டுவெல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் அப்புறம் எயிட்டீன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் அப்போ டுவெல் எயிட்டீன் ரெண்டுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்கும் ஜீரோ சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இதுதான் சமன்பாடு ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ மைனஸ் பி வெட்டு சி நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஏங்கிற கணம் எழுதிக்கோங்க மைனஸ் போட்டு பிங்கிற கணம் எழுதிக்கோங்க ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் அப்போ ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா சிக்ஸு சிக்ஸு நெக்ஸ்ட்டு டுவெலு டுவெலு நெக்ஸ்ட்டு எயிட்டீன் எயிட்டீன் ரிமைனிங் என்ன இருக்குது ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஏ மைனஸ் பினா காமனாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் ஏழு என்ன இருக்கோ அதான் எழுதணும் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி ஏங்கிற கணம் ரைட் பண்ணிக்கோங்க மைனஸ் போட்டு பிங்கிற கணம் ரைட் பண்ணிக்கோங்க இப்போ காமனாக இருக்கிறது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள் டுவெல் டுவெல் எயிட்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ரிமைனிங் என்ன இருக்குது ஜீரோ சிக்ஸு தேர்ட்டி ஜீரோ சிக்ஸு தேர்ட்டி நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா ஜீரோ சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஜீரோ சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி
இப்போ சமன்பாடு ஒன்று பாருங்க ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டின் வருதா, அதே மாதிரி சமன்பாடு டூவும் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டின் வருது. அப்போது சமன்பாடு ஒன்று ரெண்டும் சமமாக இருக்குது. சமன்பாடு ஒன்று கம்மா ரெண்டு இருந்து கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, ஏ மைனஸ் பி விட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி அப்படின்னு கிடைக்கிது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டீச் பண்ண த்ரீ சம்ஸும் நீங்கள் கிளாஸ் ஆஃப் டவுட்டில் காப்பி பண்ணிட்டு எங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ. எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள்.